வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ் சிபிஎஸ்இ கிளாஸ் லெவன்த்துக்கு சாப்டர் ஃபைவ்ல இருக்கிற பார்ட் 17 வீடியோ. இதில் சாப்டர் ஃபைவ் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ இந்த சாப்டரை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சர்க்குலர் மோஷன். ஸோ இந்த டாபிக் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு, அதில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சர்க்குலர் மோஷன் அப்படின்னா என்ன, அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, நம்ம அதில் பயன்படுத்தக்கூடிய டேர்ம்ஸில் என்னென்ன நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்த்துருவோம். இதில் எ பார்ட்டிக்கல் கேன் பி மூவ் இன் அ லீனியர் மோஷன் வித் ஆர் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஒரு பார்ட்டிக்கல் லீனியர் மோஷனில் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் ஃபோர்ஸ் தேவைப்படும், சில நேரங்களில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இப்போ லீனியர் மோஷனில் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பார்ட்டிக்கல் என்ன ஆகுது, ஸ்ட்ரைட் லைனாக மூவ் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா, அப்போ லீனியர் மோஷன்னா நமக்கு ஸ்ட்ரைட் லைன் மோஷன் இல்லையா. ஸோ அப்படி ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் ஃபோர்ஸ் கொடுக்கணும், சில நேரங்களில் ஃபோர்ஸ் கொடுக்காமே அது என்ன ஆகும், மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது நம்ம நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவாக நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம் அல்லனா ரெஸ்டில் இருக்கலாம், அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் கொடுக்கணும், சில நேரங்களில் ஃபோர்ஸ் கொடுக்க தேவையில்லை, அது தானாகவே மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லாவாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இது லீனியர் மோஷனுக்கு பொருந்தது. எது, நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா வந்து லீனியர் மோஷனுக்கு பொருந்தது. ஆனால் வென் சர்க்குலர் மோஷன் அக்கர்ஸ் தேர் மஸ்ட் நெசசர்லி பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்போ சர்க்குலர் மோஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும். ஓகே, ஸோ இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்டால் சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆக முடியாது. கிளியரா? சரி, அப்போ என்ன அர்த்தம், தேர் இஸ் நோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் சர்க்குலர் மோஷன். அப்போ நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் மோஷனுக்கு த்ரீ லாஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் லா வந்து சர்க்குலர் மோஷனுக்கு பொருந்தாது. ஓகே சார், சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்டில் சர்க்குலர் மோஷனில் என்ன பார்த்தோம், சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸு கொடுத்துட்டு இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மேலே நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, ஸோ நியூட்டன் நமக்கு மோஷன் ரிலேட்டடான மூணு லா கொடுத்துருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு சில நேரங்களில் ஃபோர்ஸ் தேவைப்படும், சில நேரங்களில் ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அது தானாகவே மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் சர்க்குலர் மோஷனுக்கு இதனுடைய ஃபர்ஸ்ட் லா வந்து நமக்கு ஒத்து வரல. அப்போ எதுக்கு அவருடைய ஃபர்ஸ்ட் லா வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷனுக்கு மட்டும்தான் அவருடைய ஃபர்ஸ்ட் லா அப்படிங்கிறது பொருந்தது. கிளியர்? சரி, இப்போ நம்ம அடுத்தது எ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த வெலாசிட்டி. இப்போ நம்ம ஃபோர்ஸ் கண்டிப்பாக சர்க்குலர் மோஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டோம். சரி, இப்போ ஃபோர்ஸை நம்ம கொடுக்கும் பொழுது ஒரு ஆப்ஜெக்டில் வெலாசிட்டி அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் என்னென்ன மூமெண்ட்டில் இருக்குது, என்னென்ன மோஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபோர்ஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறது மூலமாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது, கண்டிப்பாக அது நடக்கும் இல்லையா. நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய மோஷன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அப்போ மேக்னிட்யூட், டைரக்ஷன். ஸோ வெலாசிட்டி அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு இருக்கும், என்னது, மேக்னிட்யூடும் இருக்கும் டைரக்ஷனும் இருக்கும் வெலாசிட்டிக்கு. அப்போ மேக்னிட்யூட், டைரக்ஷன், இது ரெண்டையும் பொறுத்து எப்படி வந்து மாறுது, நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ் வந்து ஒரு வெலாசிட்டியோட மேக்னிட்யூடையும் டைரக்ஷனையும் எப்படி மாற்றுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேக்னிட்யூடு வந்து சேஞ்ச் ஆகுது. இதில் நான் இப்படி ஹெட்டிங் மேக்னிட்யூட் அப்படிங்கிறது ஹெட்டிங்காக எழுதியிருக்கேன், அதே மாதிரி டைரக்ஷன் அப்படிங்கிறதும் ஹெட்டிங்காக எழுதியிருக்கேன். ஸோ இது ரெண்டுலேயும் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் பொறுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது, ஃபஸ்ட்டு கேஸில் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை.
ஓகேவா? நம்ம ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது மூலமாக அந்த ஆப்ஜெக்டில் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி அப்படிங்கிறது என்ன? மேக்னிட்யூடும் டைரக்ஷனும் சேர்ந்தது தான் வெலாசிட்டி. ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டோம், அந்த வெலாசிட்டியில் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகுது, பட் அந்த வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை, அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலை. அப்போ அது என்ன மோஷனாக இருக்கும்? ஆப்ஜெக்ட் ஃபாலிங் டவுன்வர்ட் வெர்டிகலி. ஓகே, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கக்கூடிய மோஷன் என்ன மோஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல் டவுன்வர்ட் டைரக்ஷனில் வெர்டிகலாக மூவ் ஆகக்கூடிய மோஷனாக இருக்கலாம். அங்கே தான் நமக்கு என்ன ஆகும், டைரக்ஷன் மாறாது, வெர்டிகலாக டவுன்வர்ட் டைரக்ஷனில் விழுது. ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்படி டவுன்வர்ட் டைரக்ஷனில் விழும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரக்ஷன் மாறாது, பட் வெலாசிட்டி மேக்னிட்யூட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரும் இல்லையா? கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால் கீழே வரும்பொழுது அதோடைய மேக்னிட்யூட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஓகே, சரி. இல்லை, அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் மூவிங் இன் எ ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸோ அப்போ ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக மூவ் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும், ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆனாலோ இல்லை வெர்டிகலாக டவுன்வர்ட் டைரெக்ஷனில் மூவ் ஆனாலோ மட்டும்தான் வெலாசிட்டி அப்படிங்கிறது நமக்கு சேஞ்ச் ஆகலை, மேக்னிட்யூட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது. ஓகே, அடுத்தது அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது மூலமாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. வெலாசிட்டியில் எது சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதாவது மேக்னிட்யூட் அளவு மாறலை. ஓகே, ஸோ ஒரே வெலாசிட்டியில் தான் இருக்குது, பட் ஆனால் அதோடைய டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பொசிஷனில் இருக்குது, என்ன மூமெண்ட்டில் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியுதா? ஸோ நம்ம எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம், ஒரு ஆப்ஜெக்டோடைய மேக்னிட்யூட் டைரக்ஷன் ரெண்டு இருக்குது வெலாசிட்டிக்கு. ஸோ வெலாசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகலை. ஓகே, ஸோ அளவு மாறலை, வெலாசிட்டியோட அளவு மாறலை, பட் டைரக்ஷன் அப்படிங்கிறது கண்டினியூவாக நமக்கு மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன மாதிரியான மோஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகேவா? அதில் தானே ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நமக்கு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே வரும்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி ஃபோர்த் சாப்டரே நம்ம சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடாக நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ இருந்தாலும் அதில் மிஸ் ஆன பாயிண்ட் தான் நம்ம இதில் படிச்சிட்ருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறோம், அது மூலமாக வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அந்த வெலாசிட்டியில் இப்போ மேக்னிட்யூடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டியில் மேக்னிட்யூடும் சேஞ்ச் ஆகுது, டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. அப்போ அது என்ன மாதிரியான மோஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்க்குலர் மோஷன். அப்போ நான் சர்க்குலர் மோஷன்னா என்னென்ன மாதிரி மோஷனாக நம்ம நான் சர்க்குலர் மோஷன்னு சொல்லலாம்? ஸோ ஆக்சிலேஷன் ஆஃப் த ஸ்விங், ஊஞ்சலில் நம்ம ஆடுறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நான் சர்க்குலர் மோஷன். அடுத்தது சிம்பிள் பெண்டுலம், சிம்பிள் பெண்டுலம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் இருக்கக்கூடிய மோஷன், கிளாக்கில் இருக்குமே பெண்டுலம். ஓகே, ஸோ அதில் இருக்கக்கூடிய மோஷன். எலிப்டிக்கல் மோஷன், அதாவது பிளானட் வந்து சர்க்குலர் ஷேப்னா நம்ம படிச்சுட்ருக்கோம், பட் ஆனால் அது ஆக்சுவலாக என்ன ஷேப்பில் சுற்றி வரும், எலிப்டிக்கல் ஷேப்பில் சுற்றி வரும் சன்னை. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மோஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வெலாசிட்டியோட டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகும், நமக்கு மேக்னிட்யூடும் சேஞ்ச் ஆகும். கிளியர்? சரி, இப்போ சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடாக நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் சேஞ்ச் மேக்னிட்யூட், மேக்னிட்யூடு மாறலை, அதே நேரத்தில் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். எதில்? யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில். ஓகே, ஸோ அதப்போ நமக்கு செகண்ட் பாயிண்ட் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். நம்ம படித்தோம் இல்லையா இப்போ? சரி, அப்போ ஒரு பார்ட்டிக்கலை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேர் மஸ்ட் பி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். அப்போ அந்த சர்க்கிளில் சென்டரை நோக்கி சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது செயல்படுது.
நம்ம யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் வச்சு இதை முன்னாடி பார்த்து என்ன பார்த்தோம், வெலாசிட்டி நமக்கு என்ன சேஞ்ச் ஆகுது, கண்டினியூவாக வெலாசிட்டியோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, பட் மேக்னிட்யூட் சேஞ்ச் ஆகலை. வெலாசிட்டியை நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஆக்சிலரேஷன். அப்போ சர்க்குலர் மோஷன் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதா, ஸோ அப்போ சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டி அந்தந்த பாயிண்டில் ஆக்சிலரேஷன், அதில் உருவாகிற ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது இந்த சர்க்குலோட சென்டரை நோக்கி இருக்கும். இது நம்ம போன பார்ட்லேயே சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன்னா என்ன, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, அதுக்கான டெரிவேஷன் என்னங்கிறத கிளியராக டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். போன சாப்டர் 3ல பார்ட் 17-18ல இருக்கும். ஓகே, ஸோ அதை கிளியராக பார்த்துக்கோங்க. அதனுடைய லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதில் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்கு சென்டரை நோக்கி செயல்படுறதுனால தான் நமக்கு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் தரணும்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தெர் இஸ் ஆக்சிலரேஷன் தென் தெர் மஸ்ட் பி சம் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். அப்போ ஆக்சிலரேஷன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இஸ் நாட் அ ரியல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதே நேரத்தில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரியல் ஃபோர்ஸ் இல்லை. நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று ஆக்ட் ஆனால் தான் சர்க்குலர் பாதை சுற்றி வரும்னு சொன்னீங்க. அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு ரியல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அது என்ன மாதிரியான ஃபோர்ஸு, இந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அது என்ன மாதிரியான ஃபோர்ஸ்ன்னு நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நம்ம ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துலேயுமே பார்த்த எக்ஸாம்பிள் தான், ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட த்ரெட்டோட ஒரு எண்டில் நம்ம டைட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்டோனை வந்து நம்ம கையில் உள்ள இது ஃபோர்ஸ் மூலமாக அதை ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும், சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும். அப்போ இதோட மோஷன் இப்போ எப்படி இருக்குது, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனாக இருக்குது. ஓகே, இந்த ஸ்டோன் டைட் ஸ்ட்ரிங், இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொவைட் பை த டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரிங். அப்போ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை, ஓகே, ஸோ இப்போ அந்த ஸ்டோனு சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் அதுக்கு கிடைக்கிது, அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை தர்றது எது, நம்ம கையில் இருக்கிற அந்த ஸ்ட்ரிங் மூலமாக கிடைக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, அங்கே சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகுது. எதில், இந்த எக்ஸாம்பிளில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிறது எது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் ஆகிறது எது, டென்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கணும். அடுத்த எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்குலர் மோஷன் இஸ் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் நம்ம இந்த ஜெயின்ட் வீலெல்லாம் சுற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு என்ன ஆக்ட் ஆகுது, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. ஏன்னா சென்டரில் உள்ள அந்த ராடு மூலமாக நமக்கு என்ன ஆகுது, அதில் சுற்றி இருக்கிற அந்த அயன் ஸ்ட்ரிங்கு சுற்றுது. ஸோ அது மூலமாக அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை தர்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அயன் ரோப்பில் இருக்கக்கூடிய, நம்ம அந்த உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அயன் ரோப் வந்து அதிலெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த பாருங்க, இந்த அரோமா போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அயன் ரோப்பில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அயன் ரோப்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸு தான். ஓகே, சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த அயன் ரோப்பால் கிடைக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆகுது. இது எக்ஸாம்பிள் 2ல. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 3, இந்த மோஷன் ஆஃப் சேட்டலைட் அரவுண்டு த எர்த். ஸோ இப்போ நம்ம ஒரு சேட்டலைட் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அது எதுக்கு, எர்த்தை சுற்றி வரத்துக்காக நம்ம அனுப்புகிறோம். ஏன்னா எர்த்தில் உள்ள எல்லா மெசேஜையும் நம்ம கலெக்ட் பண்ணணும், அதுக்காக நம்ம எர்த்தை சுற்றி ஒரு சேட்டலைட்டை அனுப்புகிறோம். அந்த சேட்டலைட்டை நம்ம எப்படி அனுப்புவோம், எர்த்தை சுற்றி ஒரு சர்க்குலர் பாத்தில் நம்ம சுற்றணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் நமக்கு எல்லா எர்த்தில் உள்ள எல்லா டைரக்ஷன்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ எர்த்தை சுற்றி சர்க்குலர் பாத்தில், அது கரெக்டான சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரணும்னா அது மேலே கண்டிப்பாக ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அப்போ நம்மளுக்கு என்ன செலஸ்டியல் ஆப்ஜெக்டில் எங்கே போய் நம்ம சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. ஸோ எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த சேட்டலைட்டை சர்க்குலர் பாத்தில் சுற்றி வர வைக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், இதில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையும் செயல்படுறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான். ஆனால் எது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக செயல்படுது,
ஃபஸ்ட்டு ரெண்டு எக்ஸாமில் ஸ்ட்ரிங்கோட டென்ஷன் ஃபோர்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது டைரக்டாக ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. எது மாதிரி கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு, இந்த மாதிரி டைரக்டாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் கிடையாது. ஒரு ஃபோர்ஸு இன்னொரு ஃபோர்ஸாக, அதாவது நம்ம கிடைக்கக்கூடிய டென்ஷன் ஃபோர்ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோ என்னவா மாறுது, அது ஆப்ஜெக்டை பொறுத்து அது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸாக மாறி சர்க்குலர் பாத்தில் அந்த ஆப்ஜெக்டை சுற்றி வர வைக்கிது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் நாட் அ ரியல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் சே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இந்த டேர்ம்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத திரும்ப நான் உங்களுக்கு ஒரு தடவை நடத்துகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபோர்த் சாப்டரில் பார்த்தது தான், ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டே ரிலேட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாடி மூவிங் இன் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர். அப்போ ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது, ஒரு ஆர் ரேடியஸ் உள்ள, கேபிட்டல் ஆர் இந்த பிகரில் பாருங்கள், கேபிட்டல் ஆர் ரேடியஸ் உள்ள ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ஆப்ஜெக்ட் சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆருங்கிற ரேடியஸில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ வித் யூனிஃபார்ம் ஸ்பீடு, எப்படி ஸ்பீடை சுற்றுது, ஸ்பீடு வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடாக இருக்குது. அப்போ அதனுடைய மோஷன் என்ன, யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஓகே, ஸோ அப்போ அதனுடைய சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிலரேஷன்னா வெலாசிட்டி டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகிறது ஆக்சிலரேஷன். ஓகே, சர்க்குலர் மோஷனை பொறுத்தவரையும் ஆக்சிலரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டியோட ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை ரேடியஸ். ஓகே, இதுதான் ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது. எதுக்கு, சர்க்குலர் மோஷனுக்கான ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் டு, சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறதுனால ஏசின்னு போட்டுக்கிறோம், ஏசி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். வி ஸ்கொயருங்கிறது யூனிஃபார்ம் வெலாசிட்டியோட ஸ்கொயர் வேல்யூ, டிவைட் பை ஆருங்கிறது ரேடியஸ். இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத சாப்டர் 4ல பார்ட் 17ல நான் டிரைவ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஓகே, ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த லிங்க்லேயும் உங்களுக்கு நான் தரேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இது என்னது, ஏசிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். ஓகே, அப்போ சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் சர்க்குலர் பாத்தில் செயல்படுதுன்னா அது மேலே என்ன செயல்பட்டுருக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஆக்ட் ஆகிருக்கணும். அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்ன, அக்கார்டிங் டு த செகண்ட் லா, செகண்ட் லா நியூட்டனுடைய செகண்ட் லா படி இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை எஃப்சி அப்படின்னு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா, எஃப்சிங்கிறது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். நியூட்டனுடைய செகண்ட் லா படி நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஓகே, இங்கே சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன்னால ஏசி. கிளியர், சரி. அப்போ எஃப்சி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸுங்கிறது என்ன, எந்த ஆப்ஜெக்ட் சுற்றி வருதோ அந்த ஆப்ஜெக்டுடைய மாஸு, அதை எம்முன்னு நம்ம நோட் பண்ணிக்குவோம். ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் என்ன, வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர், வி ஸ்கொயர் டிவைடட் பை ஆர். ஓகே, இதுதான் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கும் சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷனுக்குமான ரிலேஷன். ஓகேவா, அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அந்த சுற்றி வரக்கூடிய ஆப்ஜெக்டோடைய மாஸ் இன்டு அது சுற்றி வரக்கூடிய வெலாசிட்டியோட ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை அது சர்க்குலர் மோஷனை சுற்றி வரக்கூடிய அந்த பாத்துடைய ரேடியஸ். கிளியர், சரி. இப்போ இந்த ரிலேஷனை வச்சு தான் நம்ம ஃபர்தராக அடுத்தடுத்த ஈக்குவேஷன்லாம் டிரைவ் பண்ணி கொண்டுட்டு வர போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் சுற்றி வருது, ஈக்குவேஷன்லாம் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ இதில் நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் மோஷன் ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்ன, ஸோ அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுங்கிறது என்ன மாதிரியான ஃபோர்ஸு, ஸோ அப்போ சர்க்குலர் மோஷனில் சுற்றி வர ஆப்ஜெக்ட்டுக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கும் ஆக்சிலரேஷனுக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.